أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அன்புள்ள சகோதரே சகோதரிகளே, அல்லாஹ்வின் மற்றொரு பண்பை பார்ப்பதற்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறது என்னென்றால், அல்லாஹ்வோட பண்பான அல் ஹபீர், அல்லாஹ் மிகவும் நுணுக்கமாக அறிந்தவன் என்ற அந்த பண்பை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்க்கு ஒரு பண்பு இருக்குது, அல்ல அலீம் என்று இல்லையா, அதாவது மிகவும் அறிவுள்ளவன் என்று. அலீம் ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிந்தவன் என்றதெல்லாம், ஆலிமு கைபி செமவாத்தி வளர், வானங்கள் பூமியில் உள்ளவற்றை அறிந்தவன் என்று ஆலிம் என்று வருவது, அலீம் என்று வருவது அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். அல்லாட அறிவு என்றது அல்லாட அடிப்படையான பண்புள்ள உள்ள ஒரு விஷயம் என்றது. அல்லது அல்லாமுல் குயூப் என்று நிறைய குரானில் வருவது, மறைவானவற்றை மிகவும் நன்கு அறிந்தவன் என்று வருவது. அப்போ அல்லாட பண்பில் உள்ளது தான் அலீம். ஆனால் அல் ஹபீர் என்றால் என்னென்றால், நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்பர்ட் என்று, நாங்கள் எங்களோட பிரயோகத்தில் சொல்லுவோம். தமிழில் எப்படி சொல்கிறது, அதாவது மிகவும் துறை போக கற்றவர் என்றது, ஒரு விஷயத்தை மிக நுணுக்கமாக அறிந்து வைக்கிறவர் என்று சொல்வோம். அதுக்கு தான் பாவிக்கிறது ஹபீர் என்று. ஹிபுரா என்றால் துறை போன அறிவுக்கு தான் சொல்கிறது. அப்போ அப்போ இந்த அல்லாஹ்க்கும் அந்த பண்பு, அல்லாட்ட இந்த பண்பு இருக்குது ஆப்வியஸ்லி இல்லையா. எல்லாவற்றையும் படைத்தவன், அவற்று அதுக்கு எல்லாம் அல் ஹாலிக்குன்னு நாங்கள் அல்லாட பண்பை பார்த்தோம்னா அல் பாரி என்று பார்த்தோம். ஹாலிக்கண்டா உலமாக்களோட விளக்கத்தின் படிக்கு அல்லாஹ் படைப்பை பிளான் பண்ணுறவன், பாரி என்றால் நிஜ வாழ்க்கையில் படைக்கிறவன், அல் முசவிரண்டா அதுக்கு உருவம் கொடுக்குறவன் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படியெல்லாம் செய்கிறவனுக்கு வந்து, அதெல்லாம் அமைச்சவனுக்கு அந்த எதை எதையெல்லாம் படைத்தானோ அவற்றின் சொந்தமும் அவனுக்கு தான் என்ற நிலையில், அவற்றோட எல்லா அறிவும் அவற்றோட முன் பின் அது எப்படி நடக்கும் என்ற முழு அறிவும் அல்லாஹ்கிட்ட இருக்கும் என்றதை நாங்கள் ஆப்வியஸ்லி இல்லையா. இந்த ஹபீர் என்ற சொல் பாவிக்கப்பட்ட ஒரு ரெண்டு இடங்களை நாங்கள் பார்த்துட்டு இன்னும் நுணுக்கமாக பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான் என்றால், சூரத்துல் அன்னாமில் 18வது வசனம், வஹுவல் காஹிர் ஃபவுக இபாதி, அல்லாஹ் தனது அடியார்கள் மீது மிகவுமே அடக்கியாலும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், அவன் அவ்வாறு சக்தி உள்ளவனாக இருந்து அடியாருடைய செயல்பாடுகளை அவங்கள மிகவும் கண்காணிக்கின்ற ஒரு நிலையில் அல்லாஹ் இருக்கிறதுக்கு காரணம், அல்லாஹ் அவன் மிகவும் ஞானமிக்கவன், அல்லாஹ் ஹபீர், எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். அதனால தான் அல்லாஹ் தனக்கண்டு அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன் அல்லாஹ கான அலீமன் ஹபீரா, நிச்சயமாக அல்லாஹ் அலீமன், அறிந்தவனாகவும் மிகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ ஹபீர் என்ற சொல் ஹக்கீமோடு சேர்ந்து பாவிக்கப்படுது. அவன் வந்து ஞானமிக்கவன், நுண்ணறிவு உள்ளவன் என்று இதில் பாவிக்கப்படுது. அலீமன் ஹபீரா, அல்லாஹ் மிக யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவு உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று. இன்னொரு இடத்துல பாவிக்கப்படுது, ல துத்ரிகுல் அபுசார் வஹுவ யுத்ரிகுல் அபுசார், பார்வைகள் அவனை சென்றடையாது ஆனால் அவன் பார்வைகளை சென்றடைகின்றான், பார்வைகளை கூட பார்க்கின்றான். வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவனோ மிகவுமே இரக்கமுள்ளவனாகவும் நுணுக்கமாக தன்ற விவகாரங்களை செய்பவனாகவும் ஹபீர், ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று, அதாவது மிகவும் நுணுக்கமான அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று பார்க்குறோம். அல்லாட நுணுக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய ஒரு சயின்ஸ் தெரிஞ்சவர், ஒரு டாக்டராக இருக்கிறவர், உடலை பற்றின, அதாவது நுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக்கி வஃபி அம்ஃபுசிஹிம், நான் எங்களை பற்றின அத்தாட்சிகளை நாங்கள் இந்த வானம் பூமியில் காட்டுறதோடு நாங்கள்
உங்களுக்குள்ளேயும் காட்டி கொண்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு டாக்டர் நிலையில் இருக்கிறவர் வந்து ஒரு மனுஷனில் இருக்கிற இந்த நுணுக்கங்களை அவர் சொல்கிற நல்லா சொல்லித்தரக்கூடும். அந்த மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நாங்கள் வந்து அல்லாஹ் எவ்வளவு தூரம் அறிவுள்ளவன், எவ்வளவு தூரம் ஆற்றல் மிக்கவன் நாங்கள் பார்க்குறதுக்கு டேவிட் அட்டன்ரோட அந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்கள். அல்லாஹ் தாலா எங்களை சொல்கிறான் தானே, அதாவது ஒட்டகத்தை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், அந்தெல்லாம் சொல்கிறது தானே. அப்போ அதை அந்த அமைப்பில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு உதவி அளிக்கிறதா இருக்குமே. அந்த தொடரில் சொல்ல அல்லாஹ் எவ்வளோ தூரம் மிகவும் நுணுக்கமான அறிவுள்ளவன் சொல்கிறதுக்கு சில வசனங்கள் அவங்களுக்கு சொல்ல இல்லை. அல்லாஹ் தாலா சொல்கிறான்டா, அதாவது மறைவானவற்றின் திறவுகோள்கள் அனைத்தும் அவனது கைகளே இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லஹு, அவனை தவிர வேறு யாரும் அவற்றை அறிந்தவர்கள் இல்லை. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், அதாவது கரையுள்ளவற்றை மாத்திரமல்ல கடல் அடிகளில் உள்ளவற்றையும் கூட அவன் அறிகின்றான். வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த பூமியில் விழுகின்ற ஒவ்வொரு இலையையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். வலா ஹப்பத்தின் ஃபி துல்மாத்தில் அர்தி, அதாவது இந்த பூமிக்குள்ளால் புதைந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு அதாவது ஹப்ப ஒரு ஒவ்வொரு சீடையும் அல்ல அறிகின்றான். வலா ரோத்துபின் வலா யாபிசின், அதாவது அந்த பூமி அந்த அதாவது அந்த சீட் வந்து இறந்ததாகவோ அல்லது மிகவுமே வெட்டானதாகவோ இருந்தாலும் அவற்றை அறிகின்றான். இல்லா ஃபி கிதாபி முபீன், இவையெல்லாம் பற்றின அறிவை அல்லாஹு தாலா அவன் புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டு வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ் ஐந்தஹு இல்முஸ்ஸா, மறுமை நாள் எப்போது வரும் என்ற அறிவு அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். வைநஸ்ஸிலுல் கைஸ, அவன் தான் விரும்பிய இடங்களில் மலையை பொழிவிக்கின்றான். அலமு மாஃபில் அர்ஹாம், ஒவ்வொரு கருவறையில் இருக்கக்கூடியவற்றை பற்றின அறிவு அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. வமா ததிரி நஃப்சு மாதா தக்ஸிபு கதா, அதாவது எந்த ஒரு ஆத்மாவும் நாளைக்கு அது என்னத்தை சம்பாதிக்கும் என்றதை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய போகிறதில்லை. வமா ததிரி நஃப்சும் பி ஐ அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த பூமியில் அது மரணிக்கும் என்பதையும் அறிந்து வைத்திருக்கவில்லை. இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாகவும் மிகவும் நுணுக்கமான அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான். சகோதரே சகோதரிகளே, இந்த முன்னால் சொன்ன வசனம் சூரத்துல் அன்னாமில் 59வது வசனம், இந்த ரெண்டாவது சொல்கிற இந்த வசனம் சூரத்துல் லுக்மானில் 34வது வசனமாகவும் வருது. அப்போ இந்த வசனம் சரி நுணுக்கமாக நாங்கள் திங்க் பண்ணி விளங்கக்கூடிய வசனங்களாக இருக்கணும். அப்போ இந்த அல்லாஹ் பற்றின ஹபீர், அல்லாஹ் நுணுக்கமாக விஷயங்களை அறிஞ்சவன் என்ற அல்லாட இந்த திருநாமம் எதுக்கு எங்களை வழிகாட்டணும் என்றால், அல்லாஹ் எங்களை பற்றின முழு அறிவு உள்ளவனாக இருக்கிறான். எனவே வெளிப்படையில் ஒரு வகையாகவும் உள்ரங்கத்தில் உள்ளால் இன்னொரு வகையாகவும் நடந்து கொள்கிற ரெண்டு வாழ்க்கை எங்கள்கிட்ட இருந்தால் அந்த வாழ்க்கையை டக்குன்னு நாங்கள் மறுபரிசீலனை செய்யணும். அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் ஏமாற்ற போய்த்திடக்கூடாது அல்லாவை, அது பெரிய ஒரு நஷ்டமான ஒரு விஷயமாக மாறிடும். இந்த ஹபீர் பாவிக்கப்பட்ட இன்னொரு இடத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அது எங்களோட ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு மிச்சமே ஒரு இன்ஸ்பைரிங்கான குர்ஆன் வசனம். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் முல்க்கில் சொல்கிற வசனம் தான், கவுலக்கும் ஜிஹரு பிஹி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை வெளிப்படையாக சொன்னாலும் சரி அல்லது ரகசியமாக யாருக்கும் ரகசியம் பேசி சொன்னாலும் சரி, இன்னும் அலீமும் பிதாத்தி சுதூர், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை மாத்திரமல்ல உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை கூட அல்லாஹ் அறிபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அலமுமன் ஹலக், எந்த அந்த உள்ளத்தை படைத்தவனுக்கு அதில் அந்த உள்ளத்தில் ஓடுற சிந்தனைகளை தெரிய மாட்டானா? வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அல்லாஹ் மிகவும் நுணுக்கமானவனாகவும் நுணுக்கமான அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டிருக்கிறான். அப்போ இந்த விஷயம் எங்களுடைய உள்ளங்களில் ஓடக்கூடிய சிந்தனைகளை கூட அறிகிறான் நிலையில் நாங்கள் டபுள் லைஃப் வாழ்கிறத நாங்கள் குறைச்சிக்கொள்ளணும்.
பிற்காலத்தில் இப்படியான ஒரு சமூகம் உருவாகும் என்று சல்லா அலி செல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த ஆட்களில் அல்லா எங்களில் அல்லா ஆக்கிடக்கூடாது. சல்லா அலி சொன்னாங்க, லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹசனாத்தின் அம்ஸால் ஜிபால் திஹாமா பீதன் فيجعله الله هباء منثورا. صلى الله عليه وسلم மறுமை நாளுக்கிட்ட நெருக்கி ஒரு வரக்கூடிய இந்த உம்மத்திலே உள்ள ஒரு சமூகத்தை எனக்கு தெரியும். அவங்க திஹாமான்ற அரபு நாட்டில் இருந்த ஒரு மலையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. திஹாமா மலையின் அளவுக்கு நன்மைகளோட மறுமை நாளில் வந்து அல்லாவை சந்திப்பாங்க. ஆனால் அந்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹால ஹபா மன்சூரா அப்படியே ஒரு காற்று அடித்தா எப்படி கல்லில் இருக்கிற அதாவது மண்ணுகள் எல்லாம் அப்படி அள்ளி கொண்டு போய்த்துடுமோ, அல்லது எப்படி தூசியை அப்படியே அகற்றி கொண்டு காற்று போயிடுமோ, அது மாதிரி அந்த நன்மைகள்லாம் காற்றில் அப்படியே பறக்க விட்டுடுவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னபோது சௌபான் ரலில்லாஹு சொல்கிறாங்க, சிஃபும் லனா யா ரசூலல்லா ஜல்லிஹிம் லனா அல்லா நகூன மின்ஹும் வநஹ்னு லா நஅலம். ரசூலல்லா எங்களுக்கு அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க, அவங்கள பற்றி எந்த அறிவும் எங்களுக்கு இல்லைண்டு. அவர் சொல்கிறாங்க, அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் ஒமின் ஜில்தத்திக்கும், அறிந்து கொள்ளுங்க அவங்க உங்களை சேர்ந்தவங்க தான், உங்களோட பிரதர்ஸ் தான், உங்களே மாதிரி இந்த முஸ்லீம்கள் சமூகத்தில் உள்ளவங்க தான், ஒமின் ஜில்தத்திக்கும் உங்களே மாதிரியான தோளோடு வருவாங்க என்றது உங்களோட உம்மத்துக்களை வர்றது தான். ஹுதூன மீனல்லி கமாத்தா ஹுதூன், நீங்கள் எப்படி இந்த இரவில் எழும்பி வணங்குறீங்களோ அப்படியே அவங்களும் இரவில் எழும்பி வணங்குவாங்க. ஒலா கிண்ணகம் அக்வாமுன் இதா ஹலோ பி பி மஃபா பி மஹாரிமில்லாஹி இன்தஹக்கு. ஆனால் அவங்க தனிமைப்பட்டால், தனிமையில் போகிற நிலைமைகள் யாரும் கண்டு கொள்ளாத இடங்களுக்கு போயிட்டால் அவங்க அல்லாஹு தஆலா ஹராமாக்கின விஷயங்களை ஹலாலாக்கி கொள்றவங்களாக இருப்பாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ மறுமை நாள் என்றது கிட்ட வரக்கூடியது சமூகம் பெரிய நன்மைகளோடு வரேன்னா வெளிப்படையில் அவங்க பெரிய நன்மை செய்கிறவங்களா இப்போ சொல்லுறவங்களா இப்போ எல்லாம் செய்வாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற இடம் வரும்போது அப்போ அவங்க அல்லாவுக்கு பயப்பட மாட்டாங்க, பயப்படாமல் நடந்து கொள்கிற ஆட்கள்னு சல்லாசன் சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த இதை மனசில் வச்சு அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறவன் என்றதன் காரணமாக அல்லாஹ் ஹபீர் அல்லாஹ் அலமன் ஹலக் உள்ளங்களில் ஓடக்கூடிய சிந்தனைகளை கூடிய அறிவான், படைத்தவனுக்கு தெரியாதா அதில் உள்ள சிந்தனைகளை பற்றி அறிகிறது கஷ்டமாக. இன்னும் அலி வஹுவ லத்தீஃபுல் ஹபீர் அவன் நுணுக்கமாக அறிவுள்ளவன் என்ற அந்த வசனம் எங்களுக்கு மிச்சமே ஒரு நினைவூட்டலாக இருக்கணும். காலம், நாங்கள் வாழ்கிற காலம் மிகவுமே கஷ்டமான காலம், வட்டி எல்லா இடத்துலையுமே பரவிக்கிற காலம். வாழ்கிறது என்றது ஒரு 10% அல்லது 10% தான் உலகத்தில் சல்லி எல்லாம் போய் முடங்கி இருக்குது. ஒவ்வொருத்தரும் வாழ்கிறது பில்லுகளை கட்டி கொள்றதுண்டா மிகவும் மிகவுமே கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இந்த டைமில் ஹலாலை மெயின்டைன் பண்ணுறதுன்றது மிச்ச கஷ்டமான ஒரு விஷயம். சல்லாசன் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அப்போ ஒரு காலையில் ஒருத்தர் மூமினாக இருப்பான், மாலையில் அவன் காஃபிராயிடுவான், மாலையில் மூமினாயிப்பான், காலையில் காஃபிராயிடுவான். ஒரு அற்ப உலகத்தில் ஒரு அற்ப கிரயத்துக்காக தன்னை ஈமானே வித்துருவாங்க, அப்படி ஒரு காலம் வரும்னு சல்லாசன் சொல்லிக்கிறாங்க. அப்படியான காலத்தில் தான் இப்போ நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் அல்லாஹ்கிட்ட நிறைய கேட்டுக்கொள்ளணும், எல்லாம் ஹலாலை நாங்கள் உண்டு வாழ்கிறதுக்கு, ஹலாலான அமைப்பில் எங்களோட வாழ்க்கை விஷயங்களை தேடல்களை அமைச்சு கொள்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும். ரெட்டத்தன்மையான வாழ்க்கையை நாங்கள் அப்படியான வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடணும். எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் எல்லாம் பாதுகாக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.